இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 23/6/2021. அதே போல் பிளவில் வந்து ஆணியுடைய 9வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், புதன்கிழமை. ஸோ நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே விசேஷமான ஒரு புதன்கிழமை. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளை தினம் இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சதுர்த்தி திதியானது வந்திருக்கு. ஸோ இந்த சதுர்த்தி திதி ஆணி மாதத்தில் வந்தது ரொம்பவே ஸ்பெஷல் என்று சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ஆணி மாத சதுர்த்தியுடைய வழிபாட்டு முக்கியத்துவத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஆணி வளர்பறை சதுர்த்தியுடைய சக்தி என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு சதுர்த்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது போல் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாத வளர்பறை சதுர்த்தியான நாளை தினம் இது போல் மிகுதியாக நாம் செய்தால் இந்த பலனை வந்து நம்ம பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். பொதுவாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து மனதளவில் உச்சரிப்பவர்களுக்கு அனைத்து வினைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லப்படுது. நமது இந்து மதத்தில் முழுமுதற் கடவுளாக வழிபடும் தெய்வமாக இருப்பவர் விநாயகப் பெருமான். அந்த பிரணவ மந்திரத்தின் வடிவமாக இவர் இருக்கிறார். மேலும் நன்மைகள் அனைத்தையும் வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் விநாயகரை வழிபட சிறந்த தினங்களில் மாதந்தோறும் வருகிற சதுர்த்தி தினம் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் நாளை ஆணி மாத வளர்பிறை சதுர்த்தி தினம். ஸோ நாளை நாளில் விநாயகரை வழிபாடு செய்தால் பல வகையான நன்மைகள் வந்து நாம் வந்து பார்க்கலாம். ஸோ பல வகையான பலன்கள் நம்மளுக்கு வந்து உண்டாகும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், ஆணி மாதம் வருகிற வளர்பறை சதுர்த்தி தினமான நாளை தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறதால் பல வகையான நன்மைகள் வந்து உண்டாகும். நாளை தினம் ஆணி வளர்பறை சதுர்த்தி தினத்தில் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எழுந்து நீராடணும். ஸோ அதிகாலையில் எழுந்து நீராடுறது ரொம்ப அவசியம். ஸோ நீராடிட்டு அதன் பின்னாடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் மாலை வரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கணநாதனாகிய விநாயகப் பெருமான் நினைவோடு விரதம் இருக்கணும். ஸோ விரதம் இருக்க முடியாதவங்க, அதாவது உணவு சாப்பிட்டாக வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். அப்படி இல்லாதவங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் பூஜை மட்டும் மாலையில் செய்யலாம். மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில், அப்படி இல்லைனா வந்து விநாயகருடைய சந்ததிக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனை பூஜையில் வந்து கலந்து கொள்ளணும். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கலந்து கொள்ளும் போது விநாயகருக்கு ஆராதனைக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போகணும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அபிஷேகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச பொருட்களை கொண்டு போகணும். ஆனால் இப்போ இருக்கிற லாக்டவுன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ சில பேரால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ அவங்க எல்லோரும் மாலையில் 6:30 பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வீட்டிலே வந்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். ஸோ வீட்டில் விநாயகர் சில கட்டாயம் எல்லார் இடத்துலையும் இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய அந்த சிலையை வந்து பூஜாரையில் எடுத்து கீழே வச்சு பூஜாரிக்கு கீழே அமர்ந்து உங்களால் முடிஞ்ச அபிஷேகங்கள் வந்து செய்யுங்க. ஸோ அபிஷேகங்கள்லாம் செஞ்சு கோவிலில் எப்படி வழிபாடு செய்யப்படுமோ அதே போல் ஓம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வீட்டில் வழிபாடு செய்யுங்க. அதே நேரம் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா சேஃப்டியோட கோவிலுக்கு போய் பூஜையில் கலந்துக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாளை தினம் இந்த வழிபாடு முடிஞ்சது பின்னாடி மிக மிக செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது விநாயகரை வந்து 8 முறை வலம் வர்றது. ஸோ எல்லா பூஜையும் முடித்த பின்னாடி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலையை சுற்றி 8 முறை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து வலம் வரணும். ஸோ வலம் வந்துட்டு அதன் பின்னாடி தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விரதம் இருந்தீங்கன்னா விரதத்தை வந்து முடிச்சுக்கணும். ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தால் நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்ச அந்த பிள்ளையாரையே வந்து நீங்கள் 8 முறை வளவாருங்க. ஸோ பிள்ளையாரை வீட்டில் வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி எப்படி வேணாலும் வச்சு வழிபாடு செய்யலாம். இது போல் பூஜை அறையில் சிம்பிளாக வச்சும் வழிபாடு செய்யலாம். இல்லைனா பார்த்திங்கன்னு வச்சுங்களேன்,
கீழே நல்லா அமர வச்சு நல்லா கிராண்டாகவும் வழிபாடு செய்யலாம். அதே போல் நெய்வேத்தியத்துக்கு இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து வைக்கலாம். பழங்கள் மட்டும்தான் முடியுதுன்னா பழங்கள் மட்டும் வைக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொள்ளுக்கட்டை, பொங்கல், சுண்டல், பொறி, அவுள் இது போல் வைக்க முடியும்னா அதை கூட வைக்கலாம். ஸோ உங்களோட சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்யலாம். இதே கோவிலில் போய் நம்ம வழிபாட்டில் கலந்துக்கிறதா இருந்தால் கோவிலுக்கு நம்ம ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் நம்மளோட சக்திக்கு தகுந்தது தான். ஸோ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ ஆடி மாத வளபிரை சதுர்த்தியில் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், புதன்கிழமை வருவது இன்னும் சிறப்பு. ஏன்னா புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த நாளில் இந்த ஒரு முக்கியமான வழிபாட்டை நாம் விநாயகருக்கு, மூத்த கடவுளுக்கு நாம் செய்கிறதுனால நிறைய பாதிப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து நீங்கும். ஸோ மெயினாக கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடன் பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கும். அதே போல் நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் பெறலாம். அதே போல் திடீர் ஆபத்துக்கள் ஏதாவது ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இருந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த வழிபாடு நம்மளை காக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வி, கலை மற்றும் தேர்வுகளில் சிறந்த நிலையை வந்து நாளை தினம் நாம் இந்த வழிபாடு செய்கிறதுனால பெறலாம். அதே போல் தொழில் வியாபாரங்களில் புதிய வாடிக்கையாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள் கிடைக்கப்பெற்று நல்ல தனவரவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பண சேமிப்பு உயரும். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆணி வளர்பிறை சதுர்த்தி திதியில் இது போல் சிம்பிளாக வழிபாடு செய்கிறதுனால இவ்வளோ பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்கணும்னா நாளை தினம் நான் சொன்னது போல் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்பவே வந்து கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாகவே இந்த வழிபாடு வந்து செய்யலாம். விநாயகர் சிலை இருந்தாலே போதும். ஒரு வேளை விநாயகர் சிலை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ வச்சு கூட வழிபாடு செய்யலாம். அதே போல் அபிஷேகம் அப்படிங்கிறது உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு வீட்டில் செய்யலாம். ஸோ இப்படிலாம் வந்து செய்யணும் அப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா விநாயகர் ரொம்பவே எளிமையானவர். ஸோ அவர் வந்து நாம் செய்யக்கூடிய எல்லா பூஜைகளுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏற்றுக்குவார். ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒரு விளக்கு ரவுண்டு வந்து பொறி அப்படி வச்சு வழிபாடு செஞ்சால் கூட அதை கூட ஏற்றுக்குவார். மஞ்சளில் பிடிச்சு வச்சு மஞ்சள் பிள்ளையாரை வச்சு கூட வழிபாடு செய்யலாம். ஸோ அதையும் வந்து அவர் ஏற்றுக்குவார். ஸோ இப்படி வந்து பிடிச்சா பிள்ளையார் அப்படிங்கிறது கணக்காக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த வழிபாடு நமக்கு பலனை தரும். எனிவேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆணி வளர்பிறை சதுர்த்தி நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அது நாளைக்கு தான். ஸோ நாளை நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த தகவல்களை எல்லாரும் தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி இப்போவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு பயனடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான தகவல்களை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள். வேறொரு தகவலுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.